இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமான பார்வைங்க. ஆமா, இந்திய அரசியல் சட்டம் என்ன அழகா சொல்லியிருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை, அவரவர் உடை அணிவது, அவரவர் கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றுவது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. அப்படி இருக்கும் பொழுது இது என்ன வேறுபாட்டை உருவாக்கிருச்சு? நீங்க பொதுவான பண்பாட்டையோ பொதுவான ஒரு செயல்பாட்டையோ கொண்டு வருவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்கிறது, அதை மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியில் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே இந்திய நாட்டில் பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமயத்தை சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஒரு பூரணமான உரிமையும் சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நீதிமன்றமும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது கல்வி நிலையத்தை இன்றைக்கு பாஜக சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு கையில எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஆபத்தானது மட்டுமல்ல, பாஜக அரசு மாநில அளவில் கர்நாடகத்திலும் சரி, ஒன்று இந்திய அளவிலும் சரி, அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து பொருளாதார கொள்கைகளும் தலைகீழா மாறி மக்களுக்கு விரோதமாக மாறி கடுமையான வறுமை, ஏழ்மை, வேலையில்லாத பிரச்சனை, சமூக நெருக்கடி, இப்படி சுற்றிலும் பொருளாதார நெருக்கடியும் சுமையும் துயரமும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எதுவுமே செய்ய முடியல. அதை செய்ய முடியாமல் மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு கல்வி நிலையத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். சீருடை ஒரே மாதிரி இருக்கணும், இந்தியா ஒரே நாடு, ஒரே தேசமாக இருக்கணும், ஒரே கலாச்சாரமா இருக்கணும், ஒரே பண்பாட்டா இருக்கணும்ங்கிறது பாஜகவினுடைய கருத்து, ஆர்எஸ்எஸ் கருத்து. அதை எப்படி எங்க மேல திணிக்கலாம்? அதை எப்படி இந்திய நாட்டு மக்கள் மீது திணிக்கலாம்? இவங்க யாரு திணிப்பதற்கு? ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அரசியல் சட்டமாக மாற்றப்பட்டிருக்கா? அரசியல் சட்ட உரிமையை மதிப்பது என்று சொன்னால் பாஜக அதிகாரத்தில் இருக்கட்டும், இல்லைன்னா வெளியேறட்டும். ஆர்எஸ்எஸ் கொள்கையை, தத்துவத்தை, சித்தாந்தத்தை நம்ம ஏற்க முடியாது. ஆகவே ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே உணவு சாத்தியமா? இது வட மாநிலத்தில் இருக்கவங்க ஒரு உணவு, நம்ம தென்னிந்தியாவில் இருக்கவங்க ஒரு உணவு, எல்லாரையும் ஒரே பூங்கா என்பது என்பது பல பூக்கள் பல மரங்கள், நம்முடைய இயற்கை என்பதே பல வடிவங்களில் இருக்கிறது, வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது. இயற்கை கற்றுக் கொடுத்த பாடம் அது அறிவியல் உண்மையாக இருக்கிற பொழுது நீங்க வந்து ஒரே மாதிரி இருப்பதற்கு ஒரே சீருடை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவாரத்தினுடைய ஒரு சித்தாந்தம். அதை திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது யார் மேல? பெரியவங்க மேலையா இருந்தா கூட பரவாயில்ல. கல்வி நிலையத்தை தேர்வு செய்யறாங்க, அதுவும் பெண் குழந்தைகள். ஒரு 6 மாணவிகளை வெளியில நிப்பாட்டுறீங்களே, இந்திய நாடு முழுசும் ஊடகம் எடுத்து போடுறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி பாதிக்கும்? அரசு உத்தரவுலதான் அனைத்து அரசியலுமே அடங்கி இருக்குதுங்க. பாஜக அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மாதிரி உத்தரவு தான் வரும். தமிழ்நாட்டுல வந்திருக்கா? நம்ம நீட்டு தேர்வை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம், சட்டமன்றம் கூடுது, ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, திருப்பி அனுப்புறாரு. அனைத்து கட்சிகளும், அதிமுக உட்பட, திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவை தவிர தனிமைப்படுத்தி நீட்டு தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாணவர்களினுடைய உயர்கல்வி உரிமைக்காக நம்ம தீர்மானம் போட்டோம் பாருங்க. இது மாநில அரசு. கேரளாவில் அவர் சொன்னார் பாருங்க, சிறுபான்மை சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கலாம், ஆனா அங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா, அங்க மாணவர்கள் காவி துண்டை போட்டுக்கிட்டு கலகம் பண்ணாங்களா? அதாவது இந்த இந்த கர்நாடக மாநிலத்திலேயே அரசாங்கம் இப்படி ஒரு சுற்றறிக்கை போட்டது என்பது, கல்வித்துறை போட்டது என்பது ஏற்புடையதல்ல. அது மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தில் விரோதமா போட்டிருக்காங்க. ஆகவே இந்த கல்வித்துறை அதிகாரிகள் மீது, அமைச்சகத்தின் மீது, அரசின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு இது மேல மாநில அரசு ஒரு மதவெறியை திணிக்கக்கூடிய நடவடிக்கை. அதுக்கு காரணம் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தைகள் சீருடைய போடணும். இப்போ ஒரு நண்பர் சொன்னார் பாருங்க, வலதுசாரி அமைப்புல இருந்து சொன்னார் பாருங்க, சீருடையை ஏற்றுக்கொண்டால் என்ன? சரி, நீங்க சீருடைக்கே ஒரு ஒரு கோடு கொண்டு வந்துட்டீங்க, அது சம்பந்தமா பெற்றோர்கள் அழைத்து பேசணுமா இல்லையா? அந்த மாணவர்களுடைய இதுவரைக்கும் எப்ப என்ன நிலைமை இருந்தது? ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றோம்? இதை வந்து கல்வியாளர்கள் கர்நாடக மாநிலத்தை இல்லையா, மதச்சார்பற்ற உணர்வு உள்ளவங்க இல்லையா, அனைத்து அரசியல் கட்சிகள் இல்லையா, பெரியவர்கள் பேசி அது குழந்தைகளுக்கு ஏற்புடையதா இல்லையா என்று ஒரு விவாதத்தை, ஒரு கலந்துரையாடலை நடத்தி நீங்க அமல்படுத்தி இருந்து அது மீறினா சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் கருத்து சரி, ஆனா இப்படி எதுவுமே செய்யல. ஜனநாயக ரீதியாக எந்த கருத்து பரிமாற்றமும் இல்லாமல் குழந்தைகளின் மீது திணிப்பது எப்படி நியாயமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதுதான் ஏரியது. பெரும்பான்மை சிறுபான்மை வேறுபாடு என்பது, இந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது, அதை வந்து அங்கீகரிப்பது அப்படிங்கறதுதான் பெரும்பான்மை சமயத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய சாதாரண எளிய
அதே சமயத்தில் உயர்ந்த பண்பு. ஆகவேதான் சிறுபான்மை மக்கள் ஒரு மாநிலத்துல சீக்கியர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. நீங்க ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தினுடைய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் ட்விட்டர்ல எழுதியிருக்காங்க, அரிசிப்பைக்காக கிறிஸ்துவ மதம் மாறுகிறார்கள். அப்போ ஒரு கல்வித்துறையினுடைய வேந்தரே ட்விட்டர்ல போய் ஒரு வெறுப்பு அரசியலை கொடுக்குறாங்கன்னா, அப்போ பாஜக மாநிலத்தில் அதிகாரத்திற்கு வந்த இடத்துல கர்நாடக மாநிலத்தில் இப்படித்தான் நடக்கும். ஆகவே பாஜக என்பது மாணவர்கள் மத்தியில் மதவெறியை கொண்டு போவதற்காக RSS சங் பரிவார அமைப்புகளின் மூலமாக இப்போ திட்டமிட்டு அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஆபத்தானது மட்டுமல்ல, அரசியல் சட்ட உரிமைக்கே எதிரானது அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஆகவே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்து சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த மதத்துல மிக முக்கியமான பண்பாக குணமாக அன்பு, பேரன்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இதையெல்லாம் உள்வாங்கி அந்த மதம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குணங்களை உள்வாங்கி இருக்கிறது. ஆனா பாஜக அரசு வெறுப்பை வெறுப்பை பெரும் வெறுப்பை இன்னொரு சக மனிதர்கள் மீது காட்டுவது என்ற இந்துத்துவ தத்துவத்தை அதில் திணிக்க பார்க்கிறது. ஆகவே அதை பெரும்பான்மை சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களோ மாணவர்களுடைய பெற்றோர்களோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒற்றுமை என்பது, ஒருமைப்பாடு என்பதுதான் இந்திய நாட்டினுடைய ஒரு உயிர், ஒரு உயிர் பிரச்சனையாக இருக்கிறது. அது நிச்சயமாக தொடரும். ஆகவே கர்நாடக மாநிலத்திலும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையின் மீது உரிய நடவடிக்கையை பாஜக ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையான நடவடிக்கையின் மூலமாக பாஜக எங்கு அதிகாரத்தில் இருக்கிறதோ அங்கு அமைதியான வாழ்க்கை இருக்காது. இளையவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கை அழிக்கப்பட்டு விடும் என்பதைத்தான் இது காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறது.